எல்லோருக்கும் வணக்கம். சற்று முன் ராகுல் காந்தி அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய அண்ணாமலை பாருங்க, ஒரு 10 நாள் முன்னாடி தான் பேசினாரு, தமிழ்நாட்டில் ஒரு நாளும் பிஜேபி வர முடியாதுன்னு பார்லிமெண்ட்லேயே பேசினாரு ராகுல் காந்தி. ஏன்னா அவங்க வந்து 60 வருஷமா 50 வருஷமா வர முடியல, ஒரு அது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பிஜேபி வந்து இது வரைக்கும் வரவே இல்லைல்ல. அவர் சொன்னார் இன்னும் வரவே வராது, ஒரு நாளும் வராதுன்னாரு. ஆனால் வந்துட்டேன், 100 சீட்டு மேலே ஜெயிச்சாச்சு. உள்ளாட்சி தேர்தல்களில் இந்த தேர்தல்கள்லாம் தமிழ்நாட்டில் நடக்க வேண்டிய அந்த பேரூராட்சி நகராட்சி 100 சீட்டு மேலே ஜெயிச்சிட்டோம். இது வந்து அவர் ராகுல் காந்தி எது சொல்லாதோ அதுக்கு ஏற்க மாதிரி தான் நடக்கும். ஏன்னா அவர் ஒரு ராசி, அதே மாதிரி அண்ணாமலையே சொல்லிட்டார், அவர் ராகுல் காந்தி வந்து எது சொன்னாரோ அது ஏற்க மாதிரி நடக்கும். கொஞ்சம் அவர் வந்து ராகுல் காந்தி வந்து தலை வானத்தை பார்த்து துப்புறது லாஸ்ட்டாக அந்த துப்பு வந்து அவருக்கே மேலே தான் விடும். அதான் அவருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் லாக்கி, வேறு எதுவும் லாக்கி கிடையாது. எங்கே போனாலும் ஏட்டி பூட்டி தான் பேச்சு. நாட்டுக்காக ஒரு நாள் அவர் பேசுறது இல்லை. என்றைக்குமே நாட்டுக்கு உறவு தான் பேசுறது. பூரா யூனியன் நாடு இது இந்தியா அப்படி இப்படின்னு தான் பேசினார். அடுத்த பஞ்சாப்ல ஒரு இடத்துல பேசும்போது மக்கள் பூரா எழுந்து போயிட்டாங்க. பேச்சு கேட்கறதுக்கு இதே இல்லாமல் எழுந்து போயிட்டாங்க. அங்கே போனாலும் அப்படி தான் பேச்சு. பஞ்சாப்ல ஒரு இடத்துல மக்கள் பூரா எழுந்து போயிட்டாங்க. கூட்டத்தில் இருந்தால் அவர் வந்தோடனே பேசிட்டு பேசுறதுக்கு ஆரம்பிச்சோடனே மக்கள் எழுந்து போயிட்டாங்க. ராகுல் காந்தி சொன்னால் அதுக்கு உள்டா தான் எதுனாலும் நடக்கும், ஏற்க மாதிரி நடக்கும். அண்ணாமலை ஜெயிச்சு கரெக்டாக சொன்னார், ராகுல் காந்தி எது சொல்கிறாரோ அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக எதுனா அதுதான் நடக்கும். அவர் ஒரு நாள் தமிழ்நாட்டில் ஒரு நாள் பிஜேபி வந்து உள்ளே வர முடியாது அப்படின்னு சொன்னார். வந்துட்டுலாம் ராகுல் காந்தி எது சொன்னாலும். ஆனால் இது என்ன தெரியுமா, ராகுல் காந்தி பின்னால் இருந்து இந்த அட்வைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இன்னும் அவர் வந்து அப்படி ஆள்கள், அவர் நல்ல ஆள்கள், அவருக்கு அட்வைஸ் கொடுக்குற ஆள்கள் இப்படியும் இருங்க. இந்தியாவில் காங்கிரஸ் தானாகவே போயிடும். அதனால் அழகும் போன மாதிரி தான் இருக்காது. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஏற்கனவே கிடையாது. தனியானுன்னா ஒரு தனியாக நிற்கவே மாட்டீங்க. காங்கிரஸுடைய வரலாறு உங்களுக்கு என்னத்தை அந்த அந்த நேரத்தில் நல்லா இருந்தாங்க எல்லாருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் காமராஜர் மற்ற நிறைய குமரி ஆனந்தன் வேற கங்கன் இவங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லா பாடுபட்டாங்க செஞ்சாங்க. அவங்களப்போ யார் நினைச்சு பார்க்கா அவருடைய சமாதிக்கே ஒரு நாளும் கூட போனது கிடையாது. இந்த இப்போ இருக்கிற காங்கிரஸ்காரங்க நம்ம ராகுல் காந்தி சோனியா காந்தி அவங்க தங்கச்சி என்னைக்கா காமராஜர் சமாதிக்கு போய் என்னைக்கா அஞ்சலி செலுத்திருக்காங்களா கிடையாது. அண்ணாமலைக்கு போய் அஞ்சலி செலுத்திருக்காரு. உங்களுக்குலாம் என்னது சொல்ல மறந்துடுவாங்க, அப்படி செஞ்சு கூட மறந்துடுவாங்க. அதான் காங்கிரஸ் கட்சி.